ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் 13 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் யார் கொடுத்த டயட் பிளான் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஷர்மிகா மேடம் கொடுத்த டயட் பிளான் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ 1 day 30 வரைக்கும் ரெகுலராக நான் என்னென்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட டே பை டே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 1st டயட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சுன்னு இருப்பேன் இல்லையா, வால்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 3-4 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்குங்க. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு சொன்னது அதை தான். ஸோ அதுக்கப்புறமா மார்னிங் நீங்கள் எழுந்திருச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் கீ இருக்குங்க இல்லையா, ஸோ எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் அந்த கீயை ஒரு 2 spoon எடுத்துக்கிட்டு அதை நம்ம கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த கெட்டியாக இருக்கும் இல்லையா அந்த கீ, அதை நம்ம மெல்ட் பண்ணி அதை நம்ம வரும் வயிற்றில் ஒரு 2-3 spoon அளவுக்கு ரெகுலராக எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதை நான் இன்க்ளூட் பண்ணலை, மறந்துட்டேன். ஸோ நாளைக்குலேருந்து நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் எழுந்திரிச்சதும் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க, 1 நான் என்னென்ன மீல் எடுத்துக்கிட்டேன் சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் கீ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெயிட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் என் வெயிட் செக் பண்ணியிருக்கேன், நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வெயிட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்ம பண்ணுற டயட் நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையான்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய வெயிட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கீ எடுத்துக்கோங்க. கீ எடுத்து ஒரு 10 minutes கழித்து வார்ம் வாட்டர் குடிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா என்னுடைய வெயிட் நான் செக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 58.80 kg. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 59 kg வச்சுக்கோங்க இல்லையா. ஸோ இதுதான் என்னுடைய டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பிக்கு. ஸோ அதுவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ டயட் முடிஞ்சதும் லாஸ்ட்டாகவும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இட்லி அப்புறமா கொஞ்சமாக சட்னி சாம்பார் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு மேடம் சொன்னது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வாட்டி உங்களுடைய உங்களுடைய ஃபுட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஸோ அப்போ அப்படி கண்ட்ரோல் பண்ண சொல்ல உங்களுடைய கிரேவிங்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாக எடுக்கிற ஃபுட்டே நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. ஸோ நாள் போக போக நம்மளுடைய ஃபுட்டு குவான்டிட்டியை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 1 நான் ரெகுலராக எடுக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 4 இட்லி அதுக்கப்புறமா சட்னி அப்புறம் கூடவே சாம்பார் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 11 மணி 12 மணி கிட்ட நான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கினேன். ஸ்நாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஆப்பிளும் தோல் சீவிட்டு தான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு மோஸ்ட்லி எனக்கு தோல் சீவிட்டு தான் நான் ஆப்பிள் எடுத்துப்பேன். எனக்கு அப்படியே சாப்பிட்ணுன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ அப்படியே சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம், இல்லை இது மாதிரி தோல் சீவிட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ ஸோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு கம்ஃபர்டபுள் இது தான். ஸோ அதனால் நான் இது மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ நடுவில் என் பையன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் ஆப்பிள் அப்படி இப்படின்ட்டு ஓடிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நான் வெயிட் லாஸ்க்குன்னு போடுற ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்குங்க. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா லன்ச் ஒரு 2:30-3 o'clock நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பவுல் அளவுக்கு ரைஸு, அதுக்கப்புறமா கூடவே கத்திரிக்காய் சாம்பார் எடுத்துக்கினேன். அது கூடவே கோஸ் பொரியல் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சாப்பாடு எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதோட ஒரு 2 மடங்காச்சும் அதிகமாக பொரியல் குவான்டிட்டி எடுத்துக்குங்க. ஸோ 2 மடங்குன்றதோட 1 மடங்கு அதிகமாக எடுத்துக்குங்க. ஸோ நான் சாப்பாடு கம்மியாக பண்ணிவிட்டு பொரியல் அதிகமாக எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஸோ என்னால் ரொம்ப பொரியல் ஒரே வாட்டி சாப்பிட முடியல, அதனால் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். டே பை டே நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா டின்னர் ஒரு 7 o'clock முடிச்சுக்குங்க. நான் அது மாதிரி தான் 7 o'clock என்னுடைய டின்னர் நான் முடிச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு சப்பாத்தி, அதுக்கப்புறமா மத்தியானம் வச்ச குழம்பு இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் நான் எடுத்துக்கினேன். தனியாக ப்ரிப்பேர் பண்ணி எதுவுமே நான் சாப்பிடலை. ஸோ சப்பாத்தியும் நீங்கள் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அதை தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நான்
என்னுடைய டயட்டில் நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன், என்னுடைய டேயில் நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்ட்டு எல்லாமே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க, சொல்லுங்கள், நான் என்னுடைய மிஸ்டேக்கை நான் சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.